Hi friends, welcome to Rita Recipes. இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்குமோ அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் செய்கிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சாக்லேட் கேக். இன்றைக்கி என் பெரிய பையனோட பர்த்டே, மார்ச் 20. ஸோ அவன் வந்து ஆசைப்பட்டான் கேக் நான் செய்யணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி கேக் நான் செய்ய போகிறேன். வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சாக்லேட் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கப்பு எடுத்து வைப்பேன். 1/2 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உப்பு வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட்டு உரைக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். 1 பிஞ்சு தான் இவ்வளோ போட்டால் போதும் உப்பு. அடுத்தது டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இது வந்து டார்க் சாக்லேட். அடுத்தது வந்து விப்பிங் க்ரீம் வாங்கியிருக்கேன். விப்பிங் க்ரீம் நல்லா கூலிங்காக வச்சுருந்தேன். இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, இப்போ தான் எடுத்து வெளியே வச்சேன். விப்பிங் க்ரீம் எப்பவுமே கூலிங்காக இருக்கணும். 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வந்துட்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கேக் மேலே போடுற ஒரு டெக்கரேட்டிங் ஐட்டம், சுகர் பால்ஸு. அப்புறம் இங்கே நாசில் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ளவர் நாசில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முட்டை சேர்க்கறது இல்லை. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் முட்டை ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வெறும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட நான் 2 கப்பு மைதா சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 1 கப்பு மைதாவும் இன்னொரு கப்பு மைதா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 2வது கப்பு மைதா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பேக்கிங் சோடா, அடுத்தது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்லிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி ஜெலிச்சிட்ட உடனே அப்புறமா நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஜெலிச்சாச்சு. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஜெலிச்சிக்கலாம் ஃபுல்லாக. நான் வந்து வெனிலா எசன்ஸ் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் 1 பிக் எடுத்து போட்டிருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 மூடி ஆட் பண்ணணும். ஜெலிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாதி தான் மிக்ஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஃபுல்லாக ஒரு கட்டியும் இருக்க இல்லாமபடி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1 மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 மூடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸஸான பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் எக்ஸஸான பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 1 சின்ன கட்டியாக கூட இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்து அது ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் இது வந்து 9-inch பேன் எடுத்திருக்கேன், கேக் பேனு. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா கார்னரும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா பேட்டரியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கடாயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒயர் ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா கேக் பேட்டர் டின்னோட, அந்த டின்னு எடுத்து கேக் அந்த கடாயில் இறக்கிடலாம். இறக்கி 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது குக் ஆகட்டும், வேகட்டும். அதுக்குள்ளேயே போயிட்டு நம்ம வந்து விப்பிங் க்ரீமும் மெல்டட் சாக்லேட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ ஒரு பவுலில், நான் சொல்லேன் இல்லைங்களா டார்க் சாக்லேட், அந்த டார்க் சாக்லேட்டில் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து பேன் வந்து அடியில் வச்சு அதில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து சாக்லேட் கிண்ணம் வச்சுருக்கேன். வச்சு இதை மெல்ட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது மெல்ட் ஆக. மெல்ட் ஆகிடுச்சு டோட்டலாக, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, விப்பிங் க்ரீம், அதை கட் பண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பவுலில். இப்போது ஒரு 8 to 10 minutes வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் ஸ்லோவாக. நல்லா க்ரீமியாக வரும் அப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். மிக்ஸி இல்லை, பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸியில் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes பல்ஸ் மோடில் போட்டு போட்டு பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து அந்த மெல்டட் சாக்லேட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு 10 minutes நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த சாக்லேட் க்ரீம் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் எல்லாத்துலேயும். இந்த பாருங்கள், ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா க்ரீம் வந்து நம்ம ஊற்றுறது வந்து அடியிலலாம் மிக்ஸ் ஆகிருக்காமல் இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ வந்து அது நல்லா கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். இப்போ கேக் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்கியூவர் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். மாவு வந்து அதில் ஒட்டுச்சுன்னா கேக்கு வேகலைன்னு அர்த்தம். மாவு ஒட்டலைன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மாவு வேக வெந்துருச்சு நல்லா. ஸோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். கடாயிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆறணும் இது. இப்போ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆறியும் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்க லேயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதில் தான் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் போட போகிறோம். அதனால் நான் மேலே இருக்க லேயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த கேக்கை வந்து 2 parts கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேயர் வெளியே எடுத்துட்டேன், இன்னொரு லேயர் அதுலேயே இருக்குது. இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஒரு லேயரை. இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்து, கேக் போர்டு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம், நான் விப்பிங் க்ரீம் எடுத்து வெளியே வச்சுட்டேன், ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, ஸோ அதை காட்ட மறந்துட்டேன். விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, ஸோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தடவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயரை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புன்றது ஒன்றும் இல்லை, சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு விட்டுறது தான் சுகர் சிரப்பு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா விப்பிங் க்ரீம் வித் மெல்டட் சாக்லேட், அதை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீம் தடவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செகண்ட் லேயர் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி தான் செகண்ட் லேயர்லேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், எல்லா ரெண்டு லேயர்லையுமே எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேயர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக க்ரீமை. பண்ணிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு பிளேயிங் கார்டு தான் எடுத்திருக்கேன். பிளேயிங் கார்டில் இதை நல்லா கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த டேபிளை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிங்க்காக நான் சொன்னேன் இல்லைங்களா சுகர் பால்ஸ், அதை எடுத்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை செய்கிறேன். அப்புறம் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.